இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை. டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கொத்தமல்லியில் உள்ள கால்சியம் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை இணைந்து செயலாற்றும் போது இரத்த குழாயில் உள்ள அழுத்தம் நீங்கி ஓய்வு பெறுகிறது. இதன் மூலம் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருப்பதுடன் மாரடைப்பு இதய நோய்க்கான வாய்ப்புகள் குறைகின்றன. கொத்தமல்லியில் இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. உடலின் ஆற்றலை அதிகரித்து எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின்கள் இதில் நிறைந்திருக்கின்றன. இன்சுலின் சுரப்பை கொத்தமல்லி அதிகரிக்கிறது. இதன் மூலமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வருகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் கொத்தமல்லியை தினமும் சாப்பிட வேண்டும். இதில் உள்ள வைட்டமின் ஏசி, பாஸ்பரஸ் உள்ளிட்ட தாது உப்புக்கள், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் பார்வை குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பை குறைக்க உதவுகின்றது. கொத்தமல்லியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள் நீங்கி மலச்சிக்கல் பிரச்சனையில் இருந்து தீர்வு காணலாம். இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.